கையில வாங்கிரட்டாமா? தம்போட வச்சிராதுங்க. நான் எந்த இடன்னு பார்க்க மாட்டேன், கம்ப எடுத்துருவேன். அப்ப எதுக்கு தாமே எங்களையும் கூட்டிட்டு வந்தீங்க? பேசாம எங்களை வீட்ல விட்டு வந்திருக்கலாம்ல? அம்மாட்டி அதுதான்டி நான் பண்ண தப்பு. வீட்ல விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது, கூட்டிட்டு வந்தேன் பத்தியா? டி அம்மா நமக்கு வாங்கி தர மாதிரி தெரியல. பேசாம மீரா அக்காளோ கூடயே நம்ம சும்மாயாவது போய் நிப்போம் வா. அம்மா இப்படி தாண்டி சொல்லலாம். எப்படி ஒண்ணு வாங்கி தராமல விடுவாங்க, அதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்படியே மக்கா சரி சரி ஆளோ பாக்குது, அதனால சிரிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்துல கூப்பிட்டு நுள்ளி கூட என்ன டி பாருட்டி. அம்மா எவ்வளவு நாசுக்கா திட்டியாவே நீ ஆளோ பாத்துற. நீ உங்க நிறைய சாதனம் வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கக்கா போலாமா? எத்தனை நேரம் சொல்லியாச்சு என்ன அக்கா அக்காடி கூப்பிடாதுங்க, நீ அண்ணின்னு கூப்பிடுங்க. நீ இவங்க எதுக்கு நான் கூட்டிட்டு தெரியணும்? இல்ல வேண்டாம், நீங்க அத்திக்கு கூட இருந்து பாருங்க, நான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏக்கா நாங்களா வந்தா செலக்ட் பண்ணி தருவோம் இல்லக்கா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையானதை நான் பாத்துக்கிட்டு வரேன். ஏமா நாங்களும் கூட வரேன்னு சொன்னா அந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் திமிரு பிடிச்சது தானே, அது அப்படிதான் இருக்கும் போட்டு. அம்மா எங்களுக்கும் ஏதாவது வாங்கிதாங்கம்மா. டீ இந்த பெரிய கடையில என்னது கிடைச்சுன்னு எனக்கே தெரியாது டீ. அதை வாங்கிதான் இதை வாங்கிதான் நான் எதை வாங்கி கொடுக்க? இங்கேயே இப்படியே நின்றுட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியாதான். வாங்க போய் சுத்தி பாப்போம், அப்பதான் தெரியும். சிரிச்சிட்டு வாங்கம்மா, இப்படி இருக்காதுங்க. சரி போங்க, வேலையெல்லாம் போய் பார்ப்போம். சுத்தி பாப்போம் சுத்தி பாப்போம்னு சொல்லிட்டு கூப்பிடி ஆளுவ. இன்னைக்கு எவ்வளவு ரூபாய் என் தலையில ஏத்தி வச்ச போறாளோன்னு தெரியல. கடை பாக்க நல்லதா இருக்குல்ல மக்கா? நிறைய சாதனங்கள் இருக்குமோ? என்னம்மா நிறைய சாதனங்கள் இருக்குமோன்னு கேக்குதிய? இப்படிப்பட்ட கடையில இல்லாத சாதனங்களே இருக்காது, எல்லாமே இங்க கிடைக்கும். ஓ அப்படியா மக்கா? எல்லாம் ஒரே இடத்துல கடைக்கு கடைன்னு சொல்லாமல, அது இப்படிப்பட்ட கடையில தான் இல்ல? ஆமாம்மா வாங்க போய் பாப்போம். எம்மா இதுல பாத்தீங்களாமா எல்லா சாதனமும் இருக்கு? ஆமா மக்கா, வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்க கிடைக்கும். நீங்க சொன்னது கரெக்ட் தானே? பாக்க பாக்க வாங்கலான்னு தோணுது தானே? ஆனது இருந்தா கையில ரூபா இல்லையா மக்கா? என்ன அழகா அடிக்க வச்சிருக்கேன் பத்தியா? ஏமா இந்த பக்கம் பாருங்க, இங்கே சாதனை இருக்கு பாருங்க. அப்போ ஒவ்வொரு மாடி யார யார இப்படிதான் சாதனைகளா அடிக்க வச்சிருப்பாங்களோ? அம்மா நீங்க எப்படி கேட்கறத பார்த்தாலே பாவமா இருக்குமா. நீங்க இங்க வந்ததே இல்ல இல்லையா? ஒருக்க மேல எல்லாம் போய் காட்டி தரட்டா? வாங்கம்மா. நீங்களே இங்க வந்துருக்கல மக்கா? ஆமாம்மா இந்த தடவை கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இருக்கு அண்ணன் இங்கதான் கூட்டு வந்துருந்து. ஓ அப்படியே மக்கா, எனக்கு தெரியாது இல்லையா? அப்ப இங்க துணியும் கிடைக்குமா? அதான் சொன்னோம்மா எல்லாமே இங்கதான் கிடைக்கணும். வாங்கம்மா இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? மேல எல்லாம் போய் பார்ப்போம், ஒவ்வொரு இடமா காட்டி தரோம். வேண்டாம் அக்கா, எல்லா இடமும் ஒரே போலதான் இருக்கான். நீங்க வேணா போய் பார்த்துட்டு வரீங்களா? நான் இங்க இருக்கேன். வாங்கம்மா எப்பவும் வரதா? எப்பவாவது ஒரு தடவை அப்படி வெளியே வர்றது. வாங்க போய் பார்ப்போம். நீ எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா அவ எங்க வருவா? அவ எப்ப நம்ம கண்டுபிடிப்பா? போன் கையில நம்ம கொண்டு போனா அவ முடிஞ்சன்னு போன் பண்ணுவான், வந்துருவான். நீங்க எத்தனை நாள் தான் இங்க நின்று என் உயிரை எடுக்க போறானே தெரியலம்மா. அவளை போச்சுலங்கம்மா, வாங்க நம்ம மேல எல்லாம் போய் பார்ப்போம். எனக்கு மேல அங்க காட்டி தரேன் இங்க காட்டி தரேங்கிற பேர்ல உங்களுக்கு ஏதாவது வாங்கலாம்னு பிளான் பண்ணதேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க எல்லா இடமும் சுத்தி காட்டி தரோம். இன்னைக்கு என்னத்துக்கோ பிளான் போட்டு திட்டி என்னதுக்கு தான் தெரியல. பின்ன வாங்க போய் பாப்போம். செப்பா சுத்தி சுத்தி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு மக்கா. இன்னைக்கு நாள் ஃபுல்லா இருந்து பார்க்கலாம் போல. ஆமாமா அதனாலதான் மேல ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்கு. அப்படியா? அப்படின்னு என்ன மக்கா ஃபுட் கோர்ட்னா? ஆமா நான் பெரிய வெள்ளக்காரி, தமிழ்ல சொல்ல மாட்டா, இங்கிலீஷ்ல தான் சொல்லுவா. எம்மா ஃபுட் கோர்ட்னா இந்த சாப்பிட இடம், சாப்பாடு எல்லாமே உண்டுங்க. ஆமாமா எல்லாம் உண்டு. இந்த மீராளுக்கு எப்படி இந்த கடை தெரியும்? இப்பதானே இங்க வந்தா, அதுக்குள்ள இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கியா? வரும்போதே அத்தைகிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்திருப்பாளா இருக்கா? அதான் கரெக்டா இங்கதான் போனா இங்க வந்திருக்கியா? ஆமா டி நீ சொல்லியது கரெக்ட் தான். ஒருவேளை தள்ளக்காரிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் இங்க கரெக்டா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் வாங்கியாலோ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியாலோன்னு எனக்கு தெரியலமா. ஏன் அவ வாங்கியதுக்கு மட்டும் ரூபா கொடுப்பியலோ? அதுக்கெல்லாம் ரூபா வச்சிருக்கலாமா? பின்ன அவளுக்கு நம்ம தான் நமக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அது ஒரு குறையில இருக்கா? ஆமா கோமா, பெத்த பிள்ளைகளும் வாங்கி தர மாட்டாங்களாம் ரூபா இல்லைன்னு சொல்லி. அவ மீனாளுக்கு நான் மட்டும் எப்படி ரூபா இருக்கு உங்கள்கிட்ட? டி என்கிட்ட எப்படி கோபப்படுதியே? உங்க அப்பா தான் அப்படி ஏதாவது வாங்கி குடிஞ்சிட்டு 1000 ரூபாய் தந்து விட்டாவ. அப்ப நீங்க கையில 1000 ரூபாய் வச்சுட்டு தான் இல்லாதது மாதிரியே நம்பிட்டியலோ? இல்ல மக்கா, நம்மள நம்பி ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தது இல்லையா? அது கிட்ட என்னதான் சிடிச்சிட்டு நின்னாலும் அவளுக்கு ஏதாவது வேணும், நம்ம தானே வாங்கி கொடுக்கணும். ஆமா இப்ப அவ போற வேகத்துக்கு 1000 ரூபாயில உங்களுக்கு எல்லாம் முடிச்சு தந்துருவா. சரி அவளே தேவையானது என்னது வாங்குவா? பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் இப்படிப்பட்டது வாங்குவாளா இருக்க? வாங்கிட்டு வரட்டு. சரி வாங்கம்மா அடுத்த மாடிக்கு போய் பார்க்கலாம். வேண்டாம் அக்கா நீங்க போய் பாருங்க, நான் இதுல இருக்கேன். நீங்க முடிச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னா. வாங்கம்மா சுத்தி பார்க்கலாம், எப்பவுமா வர்றது. இல்லம்மாக்கா நீங்க போங்க, நடந்து நடந்து கால் தான் வேதனையா இருக்கு. என்னட்டி அம்மா வரலன்னு சொல்லியாவ, என்ன பண்ணியது? அம்மா அப்ப நீங்க இதுலயே இருங்க, நாங்க போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரோம்னா. சீக்கிரம் வந்துருங்க மக்கா, வேற எங்கேயும் போயிடாதுங்க. எங்கேயாவது நீரால கண்டா சீக்கிரமா வாங்கிட்டு வர சொல்லுங்கண்ணா. ஆ சரிம்மா இங்கே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதுங்கண்ணா. வீக்கேண்டி நான் சின்ன பிள்ளையா யாரையும் தூக்கிட்டா போயிருவாங்க. இங்க இருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க. எட்டி வா சுடிதார் செக்ஷனை பார்த்துட்டு வரும். நமக்கு பிடிச்சது அது இருந்தால் சும்மா பார்த்துட்டு தானே வர போகிறோம். ஆமாம், டைமாவது போகும், சும்மா போய் பார்க்கலவா? என்னாச்சு என் பிள்ளைகளுக்கு? சாதா வேணும் வேண்டிட்டு அடம் பிடிப்பாள். இன்னைக்கு அவன்கிட்ட ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் ரூபா இருக்குன்னு சொன்னாலும் பொறுமையாக வரானோலே. சரி, சுற்றி பார்த்துட்டு வரட்டு. நம்மளால நடக்கவா முடியுது? இல்லை நிற்போம். மீரா வேற எந்த மாடியில நிக்கானேன்னு தெரியல. எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னுமா வாங்கி முடியல? எப்பதான் வாரானி பாப்போம். எல்லாரும் கீழே மாடியிலதான் இருப்பாங்க. நமக்கு தேவையான எல்லாம் வாங்கியாச்சு. இதை அத்துக்கு தலையில கட்டிட வேண்டியதுதான். சரி, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேச. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? மீரா பேசுறேன். மீராவா? வந்துட்டா போல இருக்கே. ஆமாம்மா, எல்லா திங்ஸும் வாங்குறதுக்காக ஷாப்பிங் மால் வந்தேன். ஆ ஓகேம்மா, ஓகே. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேம்மா. என்ன சொல்லியிருப்பாளா இருக்கா, ஒன்றும் புரியலையே. நானா 10,000 ரூபாய் கிட்ட திங்ஸ் வாங்கிருக்கேமா. எது 10,000 ரூபாய் வாங்கிருக்கீங்களா? என் வீட்டு 3 மாசத்த மளிகை செலவு உள்ள 1,000 ரூபாய் ஆச்சு. ஆமாமா, இன்னைக்கு பாருங்க அத்தை பில்ல பார்த்து தலை சுத்தி கீழே விழ போறாங்க. எப்படியும் கெட்டுட்டு பிளானோட தான் இவ வந்திருக்கியா. நீ தேவையில்லாம 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு சாதனை வாங்குவா. நான் கெட்டு வாங்கிடுடி. இன்னைக்கு பாருங்கம்மா நடக்குது கூத்து. இன்னைக்கு அவங்களை எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. சரிடி சரி, நீ என்ன பண்றியா நான் ஒன்னு வச்சு பண்றேன்னு பாத்துடலாம். சரிம்மா வைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசுறது யாராவது பார்த்துச்சுன்னா சந்தேகம் வந்துருமா. நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணுறேம்மா, பாய். இதெல்லாம் எடுத்துட்டு பில் கவுண்டர் போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அத்தை எங்க இருக்காங்கன்னு பார்க்கணுமே. இல்லை சாதனத்துக்கு இன்னைக்கு உங்களை பில் கட்ட வைக்கிறேன். ஆனதுக்கு கூட வரணும்னு ஆசைப்பட்டேன், அதை கெடுத்து விட்டீங்க இல்லையா? ஓஹோ, அந்த கோபத்துல தான் நீ என்ன பழி வாங்குறியா? இருடி வச்சுக்கிறேன் உன்ன. மீரா, எல்லாம் வாங்கிட்டேம்மா? ஆமா அத்தை, எனக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டேன். என்னம்மா குறவா வாங்கிருக்கியா? தேவையான எல்லாம் வாங்க வேண்டியதானே. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? சரி சரி, எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய் வர நினைச்சிருக்காங்களா இருக்குமோ. பிள்ளை பார்த்துல ஷாக்காக போறாங்க. இல்லத்த, எதுக்கு உங்களுக்கு செலவு வைக்கணும் தான் கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கேன். சரிம்மா, போ அப்படியே பில்ல போட்டுட்டு வா, போவோம். இதெல்லாம் எப்படியாத்தான் நான் தனியா எடுத்துட்டு போவேன். நீங்களும் வாங்க, சேர்ந்தே போய் பில் போட்டுடலாம். ஆமாம்மா, அதுவும் சரிதான். வா பின்ன போய் போட்டுட்டு வந்துடும். வாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு வாங்க. இன்னைக்கு பில் அமௌண்ட்டை பார்த்து நீங்க ஷாக் ஆகணும், நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும். பில்ல ஏன் தலையில கட்டிடலான்னு நீ நினைச்சிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. இன்னைக்கு பில் கவுண்டர்ல போயில உனக்கு ஷாக் இருக்கு. யாருகிட்டவன் வில்லத்தனத்தை காட்டியா ராணி? சரிம்மா வா, அங்க நல்ல கூட்டமால இருக்கா, சீக்கிரமா போய் போட்டு வந்துடும். சரியத்த போய் போட்டுடலாம் வாங்க. என்னமாக்கா எல்லா இடமா பார்க்க வரேன்னு சொன்னியே, போய் பார்த்து வந்துட்டீங்களாக்கா? ஆமாம்மா, எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சு. இப்பதான் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு கூட வாங்கி தரல இல்லையாம்மா? உங்களுக்கு இனி ஒரு நாள் வரும்போது வாங்கலாமாக்கா. இன்னைக்கு மீராக்கா வாங்கிருக்கா இல்லையா, இன்னொரு நாள் உங்களை வாங்கலாம்னா. மீராக்கா பில் போடுமா, சீக்கிரமா போட்டுட்டு போவோம். சரியத்தா போடுறேன். இனிதானே நீங்க ஆக போறீங்க ஷாக்கு. டி மீரா கலபத்தியா எவ்வளவு சாதனம் வாங்கிருக்கனே. ஆமா டி, இப்படி என்னதான் இதுல இருக்குன்னே தெரியல. எவ்வளவு வாங்கிருக்கியா? இதெல்லாம் பில் போடுங்க. பில் போட்டு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க. இடி மக்கா ஏமா ஏன் வா வியானனே, நம்ம பில் கட்டட்டனே அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கிருக்கியா. எப்படியா இப்ப பில் போட்டு முடிச்சோன்னா என்கிட்ட கெட்ட சொல்லுவா. என்கிட்ட அவ்வளவு பைசாவும் கிடையாது, புரியுதா? இந்த இடத்துல வச்சு பைசா இல்லைன்னு சொன்னாலும் அவளும் ஒரு மாதிரில மக்கா இருக்கா. அதனால நான் கீழே போய் இருக்கேன், நீங்க சாதனத்துல எடுத்துட்டு வாங்கன்னா. அப்போ அவ அம்மா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லதுக்கு? பில் போட லேட் ஆச்சு இல்லையா, அம்மா இப்பதான் கீழே போனாவன்னு சொல்லு. என்ன ஃபோன் பண்ணி உனக்கு கூப்பிட்டான்னா? சரிம்மா, சரியான கிரேட் எஸ்கேப்மா. வா, இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன் நமக்கா. டீமா சரி, நீங்க போங்க, நாங்க பாத்துடியோம். டீ திரும்பாத, அப்படியே நின்னுக்கண்ணா. ஏன்டி என்னாச்சு? அம்மா ஏதோ முணுமுணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்னது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும், அப்படியே நில்லுங்க. கொஞ்சம் சீக்கிரமா பில் போடுங்களா, டைம் ஆகுது. இல்ல மேடம், கொஞ்சம் நிறைய சாதனங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா போட பாருங்க. மேடம் 10,667 ரூபாய். அத்தை 10,667 ரூபாய் அத்தை. ஆமா அத்தை எங்கதான் நின்னாங்க, எங்க போனாங்க காணல? அது அம்மா இப்பதான் நின்னு கால் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனாவ. சரி அத்தைக்கு ஒரு கால் பண்ணி வர சொல்றேன். இல்லக்கா போன் அம்மா என்கிட்ட தான் தந்துட்டு போனாவ. ஏக்கா சீக்கிரமா பில்ல முடிங்க, அடுத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் நான் இத முடிக்கிறேன். ஏக்கா நீங்க பில் கட்டிட்டு வாங்க, நாங்களும் அம்மா கிட்ட கீழ வெயிட் பண்ணியோம். ச்சே, கடைசில இப்படி பண்ணிட்டாங்களே. அவங்க தலையில எல்லாத்தையும் கட்டலாம் பார்த்தா கடைசில ஏன் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. இப்போ காசு ஏன் கீழ இருந்து கொடுக்க வேண்டிய மாதிரி ஆயிட்டே. கடவுளே கடவுளே, சேத்து வேற ஒரு இடத்துல உங்க பழி வாங்குற அத்தை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.